அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு அல்சாரா விலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இட்லி பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் வந்து எப்படி வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்றத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிடலாம். இதில் வந்து நான் ஒரு 200 உளுந்தும் ப்ளஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாகணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து விடணும். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து துவரம்பருப்பு மட்டும் சேர்க்க போகிறேன். இது கூட வந்து ஒரு 20-25 மிளகு இதையும் வந்து நம்ம சேர்த்து நல்லா இதை வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு செவந்து வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வறுத்துறாதீங்க, சீக்கிரமாகவே பருப்பு வந்து கரிஞ்சு போயிடும், டேஸ்ட் அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. மிதமான சூட்டில் வச்சே வந்து வறுத்துக்கோங்க. அப்போனா தான் இந்த அளவுக்கு வந்து நல்ல பொன்னிறமாகும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்து ஒரு பருப்பு கூட கரிஞ்சு போகாது மிதமான சூட்டில் வச்சு வறுக்கும் போட்டில். ஓகே, இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து இதை போட்டு ஆற விட்டுறலாம். இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். உளுந்து வறுத்த அதே கடாயிலே நம்ம வந்து மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து வறுத்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கருப்பு எள் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளை எள், இதை வந்து சேர்த்துக்கிறேன். எள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நிலக்கடலை இதையும் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 6 வத்தல் இதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நான் காஞ்ச கருவேப்பிலை இலை வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் இலையை கூட சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வறுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும். இதில் நான் ஒரு பொருள் மட்டும் சேர்க்க மறந்துட்டேன், வெள்ளைப்பூடு. எப்போவுமே சேர்த்து செய்வேன், இன்றைக்கி வந்து அதை போடலை. நீங்கள் வந்து அதையும் சேர்த்துக்கோங்க, நான் அதை மட்டும் மறந்துட்டேன் இன்றைக்கி. ஆனாலுமே அது சேர்க்காமலும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எதுக்காக வெள்ளைப்பூடு சேர்க்குறோன்னா அந்த வாயுவுக்காக தான். அதுக்காக தான் இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். ஆனால் இது சேர்த்தாலுமே நான் அந்த வெள்ளைப்பூடும் சேர்ப்பேன், ஆனால் நான் இன்றைக்கி அதை மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்து விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதையும் வந்து இதோட வறுத்து விட்டுறலாம். இது இந்த நிலக்கடலை எள்ளு எல்லாம் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வந்து நம்ம உளுந்த பருப்போடு சேர்த்து கொஞ்ச நேரம் வந்து ஆற விட்டுறலாம். இது வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சாதத்துக்கு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு நல்ல காஞ்ச மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி எதுவும் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, அரைச்சாச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கிறது பிடிக்கும். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பவுடர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்மளுடைய இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சூடான சாப்பாடு கூட நீங்கள் வந்து நெய் போட்டு இந்த பவுடர் போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் கொடுங்க. நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.